அரசாங்கத்திற்கு பெரும் தலையீடு. தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபடவுள்ள அரச ஊழியர்கள். கச்சா எண்ணெய் விலையில் பாரிய வீழ்ச்சி. மக்களுக்கு அடுத்த பேரடி, மீண்டும் அதிகரிக்க உள்ள பால்மா விலை. மீண்டும் ஆரம்பிக்கப்படும் ஜால் விமான நிலைய சேவை, அமைச்சரின் அவசர அறிவிப்பு. அனைத்து அரசு ஊழியர்களும் இன்று முதல் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட தீர்மானித்துள்ளனர். நேற்று முன்தினம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு 2023 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்பு குறிப்பிடப்படாததை அடுத்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. 2016 ஆண்டு முதல் அரசு ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிப்பு கிடைக்கவில்லை. அந்த வருடம் 10,000 ரூபாய் சம்பள அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக கூட்டு அபிவிருத்தி உத்தியோகத்தர் நிலையத்தின் செயலாளர் தம்பிக்கை முனசிங்க தெரிவித்தார். எனினும் கடந்த முதலாம் தேதி நிதியவசியில் அரசு ஊழியர்களின் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகள் தொடர்பில் நிதி அமைச்சின் செயலாளருடன் கலந்துரையாடல் இடம்பெற்றதாகவும் அங்கு இந்த சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை பரிசீலிப்பதாக அவர் கூறியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை மேலும் குறைவடைந்துள்ளது. பிரெண்ட் கச்சா எண்ணெய் பிபாய் ஒன்றின் விலை 92.81 டாலராக குறைவடைந்துள்ளது. இதேவேளை டெக்சாஸ் இன்டர்மீடியட் கச்சா எண்ணெய் பிபாய் ஒன்றின் விலை 85.43 டாலராகவும் குறைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இதற்கு சீனாவின் கச்சா எண்ணெய் தேவை குறைந்ததே முக்கிய காரணம் என்று கூறப்படுகின்றது. பால்மாவை ஏற்றி வந்த கப்பல் கொள்கலன்களை விடுவிக்க இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி நிர்வாக திணைக்களத்தின் அனுமதி மறுக்கப்பட்டதன் காரணமாக மீண்டும் பால்மாவின் விலைகளை அதிகரிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பாக பால்மா இறக்குமதியாளர் சங்கத்தின் தலைவர் கலாநிதி லட்சுமண் விஜயசூரிய நேற்று தினம் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவிக்கையில், 400,000 கிலோகிராம் பால்மா அடங்கிய 17 கொள்கலன்கள் கடந்த 25 நாட்களாக கொழும்பு துறைமுகத்தில் தேங்கி கிடக்கின்றன. ஆவணங்கள் மற்றும் கடன் பத்திரங்கள் தாமதமானதால் 15 கொள்கலன்கள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கொள்கலன்களை விடுவிக்க இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி நிர்வாக திணைக்களத்தின் அனுமதி மறக்கப்பட்டதன் காரணமாகவே அவை தேங்கியுள்ளதாகவும் அவற்றுக்கு தாமத கட்டணமாக 40 லட்சம் செலுத்த வேண்டியுள்ளதால் பால்மாவின் விலையை அதிகரிக்கக்கூடும் என்று குறிப்பிட்டார். கப்பலில் பால்மாவை ஏற்றும்போது ஒரு சட்டமும், நடுக்கடலில் பயணிக்கும் போது மற்றொரு சட்டமும், கொழும்பு துறைமுகத்தில் கப்பல் நெருங்கியதும் மற்றொரு சட்டமும் நடைமுறைப்படுத்தப்படுவதனால் இந்த நிலைமை ஏற்பட்டதாக அவர் கூறியுள்ளார். கொள்கலன்களை விடுவிப்பதற்கு அமைச்சு அனுமதி வழங்கியுள்ள போதிலும் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டாளர் பால்மா கொள்கலன்களை விடுவிக்க மறுப்பதாக தெரிவித்தார். இந்த வருட இறுதிக்குள் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தின் சேவை ஆரம்பிக்கப்படும் என துறைமுகங்கள் விமான சேவைகள் ராஜாங்க அமைச்சர் பிரேமலா ஜெயசகர் தெரிவித்தார். காங்கேசந்துறை துறைமுகம் மற்றும் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை பார்வையிட்டு அதிகாரிகளுடன் கலந்துரையாடிய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டிற்கு பெரும் வருமானத்தை ஈட்டு தந்த காங்கேசந்துறை துறைமுகம் நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலை காரணமாக அழிவடைந்து தற்போது பயன்பாட்டில் இல்லை. இவ்வாறான சம்பவங்கள் மூலமே எமது நாட்டில் பொருளாதார நெருக்கடிக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டியுள்ளது. அந்த பொருளாதார நெருக்கடியில் இருந்து நாங்கள் மீள வேண்டுமையாக இருந்தால் காங்கேசந்துறை துறைமுகம் போன்ற பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய இடங்களை நாங்கள் மீள புதுப்பித்து அவற்றை செயல்படுத்துவதன் மூலமே நாட்டுக்கு வருமானம் கிடைக்கும். அதேபோல் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையமும் எமக்கு ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு விமான நிலையமாகும். அந்த விமான நிலையமும் ஓரிரு மாதங்களில் விரைவில் செயல்படுத்தப்படும். ஓரிரு மாதங்களில் பலாலி விமான சேவையும் ஆரம்பிக்கப்பட உள்ளது. அவ்வாறு ஆரம்பித்தால் இலங்கையில் உள்ள மூவின மக்களும், குறிப்பாக வடக்கு கிழக்கில் உள்ள மக்களும் ஒன்றிணைந்து இந்த நாட்டில் பொருளாதாரத்தை முன்னேற்ற முடியும். ஆனால் இவை விரைவில் சாத்தியப்பட வேண்டும் என இறைவனை பிரார்த்திப்பதாக அவர் மேலும் தெரிவித்தார். அரசாங்கத்திற்கு பெரும் தலையீடு. தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபடவுள்ள அரச ஊழியர்கள். கச்சா எண்ணெய் விலையில் பாரிய வீழ்ச்சி. மக்களுக்கு அடுத்த பேரடி, மீண்டும் அதிகரிக்க உள்ள பால்மா விலை. மீண்டும் ஆரம்பிக்கப்படும் ஜால் விமான நிலைய சேவை, அமைச்சரின் அவசர அறிவிப்பு.